ஆசீர்வதிக்கணும்னாலும் சில மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆதியாகமம் 2:5, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை. எல்லாமே இருந்தது, ஆனால் ரெண்டு விஷயம் இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் இருந்துச்சு, ரெண்டு விஷயம் இல்லை. என்னெல்லாம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று மழை இல்லை, இன்னொன்று மனுஷன் இல்லை. ஓகே, கத்தர் இருந்தாரா? மீதி எல்லாம் இருந்ததா? விதெல்லாம் இருந்ததா? எல்லாமே இருந்ததா? எல்லாம் இருந்துச்சு. ரெண்டு விஷயம்தான் இல்லை. என்ன இல்லை? மழையும் இல்லை, மனுஷனும் இல்லை. நோவா காலம் வர இந்த பூமியில் மழை பெய்யலை. யோசிக்கிறீங்க நிறைய பேர், நோவா காலம் வர இந்த பூமியில் என்ன பெய்யலை? மழை பெய்யவில்லை. அதனால தான் மழை பெய்யும் அப்படின்னா என்னது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. நோவா காலம் வர அப்போ இந்த பூமி எப்படி பசுமையாக இருந்தது, எப்படி செழிப்பாக இருந்ததுன்னா, அந்த பனி, மூடு பனி, வானத்து பனியினாலே அது என்ன ஆச்சு, எல்லாமே விளைந்தது. இப்படி தான் விளைச்சல் என்ன பண்ண ஆரம்பிச்சது, நடைபெற ஆரம்பித்தது. இப்போ சில இந்த சில மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, அங்கே அந்த பனியினாலேயே அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்கிறது. கவுனிங்க, இப்போ அப்போ மலைக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, பனி இருக்குது, நீரூற்றுகள் இருக்குது, ஆறுகள் எல்லாமே இருக்குது. இப்போ யார் தான் அங்கே ரொம்ப முக்கியமான ஆள்? அப்போ மனுஷன் இருந்தது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், மனுஷன் இல்லை. அப்போ மனுஷன் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப முக்கியமானது. பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. எங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆமென். எஸ், நீங்க இல்லாட்டி ஒண்ணுமே நடக்காது. யூ ஆர் த மேட்டர், யூ ஆர் த மேட்டர். ஆமென். சில சொல்லுங்க, நான் ஒரு மேட்டரே இல்லைங்க. இப்படி சொல்றதுதான் தப்பு. அந்த அவங்க ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது அப்படி சொல்கிறாங்க, அப்படி இல்லை இல்லை. யூ ஆர் த மேட்டர். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் எ மேட்டர். நான் இல்லாட்டா சில காரியம் நடக்காது. ஆமென். இப்படி எண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்கிறதுல ஒரு நோக்கம் இருக்கும். சிலர் இப்படி பார்ப்பாங்க, இந்த வீட்டில் நமக்கு ஒரு ரோலும் இல்லை போல அப்படின்னு அந்த ஆணி எங்கேயாவது போயிடுறது. கம்பெனிலையும் சரி, சில இடத்துலையும் பாருங்களேன், இந்த இங்கே நம்ம ஏன் இருக்கிறோங்கிறதுக்கு ஒன்று தெரியணும். அப்போ தான் அந்த ஆளுக்கு இருக்கிறதுக்கே ஆசை இருக்கும். பாருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. வேதவசனம் சொல்லுது, மனிதன் அங்கு கடவுள் இருந்தார், ஆனால் யார் இல்லை, மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை. ஏன்னா மனுஷன் இல்லை அப்படின்னா அதை வந்து அங்கே காரியங்கள் என்ன பண்ண முடியாது, நடக்கவே முடியாது. அங்க என்ன போட்டுக்குது பாருங்க, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, பனியை கொண்டு வந்துட்டாரு. இப்ப கொண்டு வர வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மனுஷன். ஆமென். அப்ப பாருங்களேன், உங்க வரவுக்காக தான் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆமென். வரவும் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உங்க வரவுக்கு தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமென். நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லாமே ரெடியா இருக்குது. நல்லா கவனிங்க, மேன் இஸ் த சப்ஜெக்ட், மேன் இஸ் த மேட்டர். நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷன் என்ன அப்படியே பேசிடுறோம் வாழ்க்கையில், அப்படி பேசக்கூடாது. பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னாலும் சில மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். நோ நோ நோ, இன்னைக்கு காலையில் உங்களுக்கு இது நல்லா விளங்கணும். எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க சில மனிதர்கள் அவசியம். சில பேர் வாழ்க்கை அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் நான் சொல்லட்டுமா, சில மனிதர்களுடைய தயவை, சில மனிதர்களை அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறதே அவங்க இல்லை. கட்டாயமாக அனுமதிக்கணும்.
ஏன்னா தேவன் சில மனிதர்களை கொண்டு தான் உங்கள் வாழ்வை என்ன பண்ணுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதுபோல உங்களை கொண்டு சில பேருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கொடுக்கவும் இந்த மனித சமூகத்தில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினைங்க, நீங்களும் முக்கியமானவங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் ரொம்ப முக்கியமானவன், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் முக்கியமானவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த பார்வை மட்டும் உங்களுக்கு வந்தாலே நீங்கள் எல்லாத்தையுமே வேல்யூ பண்ண ஆரம்பிப்பீங்க. சிலர்லாம் வந்துட்டானா அப்படியே பார்க்குறாங்க, அப்படி பார்க்காதீங்க யாரையுமே. ஹலோ, அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே, அவனுக்காகவும் கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரே, அவனுக்காகவும் கல்வாரிக்கு இயேசு போனாரே. இந்த உலகத்தில் நீங்கள் பகைக்கும்படியா நீங்கள் வெறுக்கும்படியா யார் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்களே ரொம்ப முக்கியங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென்.